வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி உங்களுக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒவ்வொரு நோய்களை பற்றி பேசும்போதும் அதனால் வரக்கூடிய பிற நோய்களை பற்றி நிறைய முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக கிட்னியை பற்றி பேசும்போது நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்களோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பிற நோய்க்காக சப்போஸ் பிசிஓடி இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லும்போது நாடி பிடிச்சி பார்க்கும்போது இல்லை உங்களுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதோட நாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் வந்துட்டு ஒன்ஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுதுன்ற கட்டத்தை நெருங்கிட்ட பிறகு நிச்சயம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி தான் தீருமா, இல்லை அதை திரும்ப நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியுமா, எதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் கிட்னியில் அதிகப்படியாக வருது, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா ஒரு சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அக்யூட்டா வர ஸ்டேஜ்ல பல பேருக்கு தெரியறதில்ல. பலர் வந்து அந்த ரீனல் ஃபெயிலியர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இருக்காங்க, ஆனா அவங்க அதை உணர்ந்து கொள்றதே கிடையாது. ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ், நமக்கு ரொம்ப ஏதாவது பிரச்சனைகள் ஆயிடுச்சு, கிரியாட்டின் ஒரு 5-6 போறப்ப தான் வந்து அவங்க அதை உணர்றாங்க. இல்ல என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இறுதி காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த சிறுநீரக செயலிழப்பு. ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து பலருக்கு ஒரு விஷயம் தோணுது, ஐயோ நமக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் சிறுநீரகம் ஆரம்பத்திலிருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக பழுது அடைகின்ற பொழுதே அது வந்து சின்ன சின்ன குறிகுணங்களை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களோட அந்த கீழ் இமை இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கண்களில் இந்த கீழ் இடத்துல இந்த இடத்துல வந்து வீங்கியிருக்கும். ஸோ அது நான் அது அது கிடையாது, அதை விட்டுட்டு இந்த கீழோட இமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபினஸ் இருக்கும். அதே மாதிரி கணுக்கால் கால் கொலுசு போடும் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வீங்கியிருக்கும். எப்பொழுதுமே அந்த கால் கொலுசு போடும் இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடம் வத்தி தான் இருக்கணும், அங்கே கொஞ்சம் கூட லைட்டாக கூட வீக்கம் இருக்காது. ஈவன் உடல் பருமன் இருப்பவர்களுக்கு கூட அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வற்றி தான் இருக்கணும். அங்கே லைட்டாக வீங்க ஆரம்பித்ததுன்னா நம்மளுடைய சிறுநீரகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அதற்கு வேண்டிய தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கால் வீக்கத்தில் முக்கியமாக என்ன அப்படின்னா, கொஞ்சம் வயதானவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ட்ராவலிங் போகிறப்ப கால் வீக்கம் ஏற்படும். அப்போ அவங்க ஏஜுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் குறையுதுங்கிறது அர்த்தம். ஆனால் அதை நம்ம சிறுநீரக செயலிழப்பாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. யா ஒரு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hoursக்கு மேலே ட்ராவல் பண்ணால் வீக்கம் வருதுன்னா ஓகே. இப்போ சிறு வயதினர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40-45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலே வந்து கால் தொங்க போட்டு ட்ராவல் பண்ணனா எனக்கு கால்களில் வீக்கம் ஏற்படுதுன்னா நம்ம கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சி நம்ம சுதாரித்து கொள்வது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக பிபி செக் பண்ணுறாங்க. பிபி செக் பண்ணுறப்ப அடிக்கடி வந்து அவங்களுக்கு பிபியோட லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க ஏஜையும் தாண்டி இப்போ ஒரு ஹைப்பர் டென்ஷன் நோயாளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 140-90 இருக்கலாம், அது ஓகே. அந்த ஹைப்பர் டென்ஷன் நோயாளிக்கும் அந்த பிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 மேலே 160 கீழே 120க்கு மேலே இருந்தது அப்படின்னா தொடர்ந்து நான் என்ன டேப்லெட் போடுறேன், என்ன மெடிசன் போடுறேன், என் பிபி குறையவே மாட்டேங்குது. இல்லை பிபி இல்லாத ஒரு நபருக்கு வந்து பிபி 140-90 தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அவங்களோட கிட்னியோட வடிகட்டும் திறன் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்னி இதுனா நம்ம ஓவராலாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஜென்ரல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதில் யூஸ்வலாக சீரம் கிரியாட்டினின் வந்து பார்ப்போம், ஏன்னா அதுதான் பார்க்கப்படுகிறது. அந்த சீரம் கிரியாட்டினின் வந்து ஒரு இப்போ என்ன டேட்டாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து 1.2க்கு கீழே இருக்கணும், ஆண்களுக்கு 1.4க்கு கீழே இருக்கணும். இன்னும் சில மருத்துவமனைகளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டாஸ் வந்து 1.6 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் படித்து முடிக்கும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிரியாட்டினோட நார்மல் ரேஞ்சே வந்து 1 வரைக்கும் தான் இருந்தது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருட காலகட்டத்தில் இந்த வேல்யூஸ் ஏன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஏன்னா இன்றும் நம்ம பலரும் நம்மளோட சிறுநீரக இதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால் லேபே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேல்யூஸை வந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அதனால் யாராக இருப்பினும் அவங்களோட கிரியாட்டினோட அளவு வந்து 1க்கு கீழ் தான் இருக்கணும். இந்த கிரியாட்டினின் லெவலை மட்டும் வச்சு நம்ம சிறுநீரகம் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. சிறுநீரகம் அப்படிங்கிறது நிறைய சின்ன சின்ன செல் குளோம்ரலாஸ் அப்படின்னு இருக்கு, அந்த நெஃப்ரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மில்லியன் கணக்கால் செய்யப்பட்ட ஒன்று தான், அது டேமேஜாக சிறுநீரகம் வடிகட்டும் திறன் வந்து குறையப்படுது. ஒரு சராசரி ஒரு நபருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 90 ml 120-130 ml குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு 140 ml வந்து ரத்தம் வந்து வடிகட்டப்படும் சிறுநீரகத்தின் வழியாக. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஒரு 90 கீழே குறையுதுனாலே நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அதனால் நம்ம சிறுநீரகம் எப்படி வடிகட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இஜிஎஃப்ஆரையும் பார்ப்பது, எஸ்டிமேட்டட் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பார்ப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு 90 ஒரு 80 குறைய ஆரம்பித்ததுனாலே நம்ம கொஞ்சம் இதாக இருக்கணும். எங்கே நம்ம தவறு செய்கிறோம், ஏதாவது தேவையில்லாத மருந்துகள் எடுக்கிறோமா, இல்லை நம்ம உணவு முறைகளில் தவறு செய்கிறோமா, இல்லை நமக்கு பிபியோ சுகரோ அன்கன்ட்ரோலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு 80-60 வரைக்கும் இருக்குன்னா கண்டிப்பாக முறையான மருத்துவம் எடுத்துக்கணும். 60 கீழே குறையிறப்பெல்லாம் யூஸ்வலாக 60 இருக்கும், 60, 62, 58 இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கிரியாட்டினோட லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.2 இருக்கும். ஆக்சுவலாக இந்த இஜிஎஃப்ஆர் லெவல் அப்படிங்கிறது நிறைய பிளட் யூரியா நைட்ரஜன் இந்த மாதிரி வச்சு கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சீரம் கிரியாட்டினெலாம் அந்த கால்குலேஷன் வராது, நம்ம 1.2 தானே அப்படின்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்துவோம். சில சமயம் மருத்துவர்களே வந்து பெருசாக வந்து அதை உற்று நோக்கிறதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.6 போகும், அப்படியே கடகடகடன்னு 2 போயிடும், 3 போயிடும். நம்ம இதை தான் பார்த்துட்ருப்போம். பட் ஆனால் அங்கே நெஃப்ரான்ஸ் டேமேஜ் ஆயிடுது. இப்போ வந்து கல்லீரலில் ஒரு செல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம புதுப்பிச்சுக்கலாம். ஆனால் சிறுநீரகத்தில் ஒரு செல்லான ஒரு நெஃப்ரான் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை புதுப்பிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், இயலாத ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம டயாலிசிஸ் பண்ணாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய மூலிகை மருந்து சாப்பிட்டாலும் சரி, அந்த டேமேஜ் ஆனதை வந்து இது பண்ண முடியாது. ஸோ இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் நல்லபடியாக வடிகட்டுவதற்கு என்ன வழிவகைகள் இருக்கோ அந்த மாதிரி செய்யலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்க்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா யூரின் ரொட்டீன் வந்து பார்ப்போம். யூரின் ரொட்டீன் பார்க்குறப்ப நம்ம யூரினில் அதிகமாக வந்து பசல்ஸ் இருக்குது, இல்லை நம்ம யூரின் ரொம்ப அசிடிக்காக இருக்குது, அமிலத்தன்மையாக இருக்குது அப்படின்னு ரிசல்ட்ஸ் வந்துச்சு, இல்லை நம்ம யூரினில் வந்து காலை எம்டியில் பார்க்குறப்ப ப்ரோட்டீன் வந்து ட்ரேஸாக இருக்குது. யூஸ்வலாக ப்ரோட்டீன் ட்ரேஸாக இருக்குது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கோ ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்க்கோ, காலையில் வயதானவர்களுக்கு இருப்பது ப்ரோட்டீன் ட்ரேஸ் நார்மல் தான். அவர்களுக்கு கூட பகல் நேரத்தில் ப்ரோட்டீன் ட்ரேஸ் இருக்கக்கூடாது. ஸோ ப்ரோட்டீன் ட்ரேஸ், ப்ரோட்டீன் சிங்கிள் ப்ளஸ் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம உடலில் தவறுகள் நடக்குது, சிறுநீரகத்தை அதை பாதிக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன் நெற்றியின் மீது கொஞ்சம் உப்பு பூக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தவிடு பொடியாக இருக்கும், எப்படி இந்த ஃப்ராஸ்ட் படிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து கொள்ளணும். சிலருக்கு வந்து ரேராக வந்து என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வாயில் வந்து ஒரு மாதிரி மெட்டாலிக் ஸ்மெல் மாதிரி வரும், சிலருக்கு அந்த மாதிரி ஏற்படும். விக்கல் போன்ற விஷயம், தொடர் விக்கல் இருந்தால் கூட அதனால தான் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து விக்கலை வந்து அவ்வளோ சாதாரண விஷயமா இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து தேரையரே வந்து அழகாக சொல்லியிருப்பார், விக்கல் அப்படிங்கிறது இந்த ஒரு 8 ஈரைந்து சீரகம் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்லியிருப்பார். அது இருந்தால் அது கண்டிப்பாக விக்கல் நின்று போகணும்னு. ஏன்னா விக்கல்ங்கிறது பல நோய்களின், நம்ம விக்கல் நினைப்போம் நம்ம உணவு குழாயோட சம்மந்தப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு, கிடையவே கிடையாது. அதற்கும் சிறுநீரகத்திற்கும் நிறைய தொடர்பு உடையது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குறிகுணங்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தது, இல்லை நமக்கு ஒரு டவுட், நம்ம ஒரு மெடிசன் சாப்பிட்றோம், இந்த மெடிசனால் நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாமா, இல்லை இந்த மெடிசன் ரொம்ப நாளாக எடுத்துகிட்ருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம சரி பண்ணிக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த இஜிஎஃப்ஆர் டெஸ்ட் பார்க்குறது, இந்த யூரின் டெஸ்ட் பார்க்குறது, இந்த மாதிரி வீக்கங்கள் இருந்ததுன்னா மருத்துவர்கிட்ட கேட்டுக்கொண்டோம்னா நம்ம சிறுநீரகத்தை நம்ம முற்றிலும் வந்து நம்ம காப்பாற்றி கொள்ளலாம். ஆரம்ப ஸ்டேஜில் கண்டிப்பாக ரிவர்சபிள் தான், பட் லேட்டர் ஸ்டேஜ் போகிறப்ப நான் சொன்ன மாதிரி என்னென்னா டேமேஜ் ஆன நெஃப்ரான்ஸை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி முடக்குவாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மிடம் வந்தவர்கள் இருப்பாங்க, அவங்க நிறைய ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. யூஸ்வலாக நான் எப்பயுமே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஜிஎஃப்ஆர் பார்ப்போம். ஸோ அவங்க இஜிஎஃப்ஆர் வந்து 20 இருந்தது, அடுத்து வந்து 1 காலம். ஸோ முடக்குவாதத்திற்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது, கிட்னிக்கும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப இஜிஎஃப்ஆர் 36 வந்தது. அப்போ வந்து இது வந்து நெஃப்ரான்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அர்த்தம்ல, இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் நல்ல ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை வந்து கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாமே தவிர ரிவர்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அதனால் வந்து முன்னாடியே நம்ம தெரிந்து தீவிரமாக கொஞ்சம் நல்ல விஷயமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், சுபாஷினி மேடம், பெரம்பூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே சுபாஷினி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக மேடம். உங்க வயசு? 42 மேடம். பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரிங்க மேடம். வணக்கம் சுபாஷினி.
மேடம் குட் மார்னிங். மேடம் எனக்கு எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வலி மேடம், உச்சி தலை உச்சில இருந்து கால் வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லா வலி மேடம். ஓகே, இது வந்து ஒரு 10 வருஷமா இருக்கு மேடம். இப்போ வந்து 1 வருஷமா வந்து பீரியட் வந்து அவ்வளவு வரவே மாட்டேங்குது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படி வருது மேடம். ஓகே, அது என்ன எதுக்காக மேடம் இந்த மாதிரி இருக்கு? அப்படியே மரத்துக்கு போன மாதிரி இருக்கு மேடம் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா. ஓகேமா, வேற ஏதாவது டெய்லரிங் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல மேடம், வீட்டுல தான் மேடம் இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் தான். பிபி எதுக்காவது மருந்துகள் எடுக்கறீங்களா? ஆஹா, இல்ல மேடம். எது எந்த இதுக்காக மருந்து எடுக்கல? எடுக்கல மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? அலர்ஜி மாதிரி வந்துருச்சு மேடம். ஒரு 6 மந்த்ஸ் பேக் அலர்ஜி மாதிரி வந்து ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிட்டு அது எடுத்தோம் மேடம். இந்த டேட் பீரியட் வந்து 1 நாள் தான் மேடம் எனக்கு ஆகுது. ஓகே, இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்தே 1 நாள் தான் ஆகும், அப்புறமா ஆகவே ஆகாது. ஓ, ஆரம்பத்துல இருந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்தே 1 நாள் தான் ஆகும்? 1 நாள் தான். ஆமா மேடம், 1 நாள் 2 நாள். இப்போ இப்போ வந்து சுத்தமா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருது மேடம். ஆமா, குழந்தைகள் எத்தனை? என்ன ஒரு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு வந்து சைக்கிள்ஸ் வந்து 28 டேஸ், சிலருக்கு 35 டேஸ், அது மாதிரி உதிரப்போக்கு சிலருக்கு 1 நாட்கள் இருக்கும், 2 நாட்கள் இருக்கும், 3 நாட்கள் இருக்கும். ஆரம்பம் முதற்கொட்டே வந்து அப்படிதான் இருந்துச்சு, எனக்கு பெருசாக எதுவும் பிரச்சனைகள் எதுனா அப்படி ஏதாவது உள்ள உங்களுக்கு ஃபைப்ராய்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா குழந்தை கருத்தரிச்சிருக்கப்ப ஸ்கேன் பார்த்துருப்பாங்க, ஏதாவது பிரச்சனைனா மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 1 நாள் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டிங்கில் ரைட் ஃப்ரம் த பிகினிங் உங்களுக்கு அப்படிதான் இருந்ததுன்னா இப்போ 42 வயது உங்களுக்கு ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் மோஸ்ட் ப்ராப்ளி இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஓகே, ஒன்றுமே இல்லை இப்போ மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ், அதனால தான் இங்கே அதாவது ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை, ஆனால் 3 மாதத்திற்கு ஒரு தடவை போகுதுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களோட ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு ஒரு ஹார்மோன் டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அது நார்மல் லெவலை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான் சொல்லி அதை நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்ல ஆரோக்கியமாக சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க, கேழ்வரகு போன்ற விஷயம் எடுத்துக்கோங்க. அடுத்து உச்சந்தலையிலிருந்து கால் வரை வலது பக்கம் மற்றும் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இடது பக்கம் மூளையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா வலது பக்கம் பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஆனால் அந்த வலது பக்கம் அப்படிங்கிறது தலையில் வந்து உங்களுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. ஸோ எங்கேருந்து வரும்னா கை கால்கள் மார்பு பகுதி அங்கே தான் வரும். ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு வலிகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி முதுகு தண்டுவட பிரச்சனைகள் தான் இருக்கும். ஸோ முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது கம்ப்ரெஷன் போன்ற விஷயம் கழுத்து பகுதியிலும் இடுப்பு பகுதியிலும் இருந்ததுன்னா அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சில நரம்புகள் அந்த இருக்கக்கூடிய தசைகளுக்கு பரவுவதால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சு இழுக்கிற மாதிரி வலிப்பது போன்ற உணர்வுகள் வந்து ஏற்படும். யூஸ்வலாக மெனோபாஸ் ஆக ஆக பெண்களுக்கு உடலில் கால்சியத்தோட லெவல் நார்மலாகவே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு உடலில் கால்சியத்தின் அளவை வந்து தக்க வச்சுக்கொள்ள. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறையும் பொழுது உடலில் உள்ள கால்சியம் அளவும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற அந்த குருத்தெலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தேய்மானம் ஏற்படும். ஸோ வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த தலை கை கால் இந்த பகுதிகளில் ஒரு பக்கம் மட்டும் வலி ஏற்படுது. இது பக்கவாதமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா மூளையில் பிரச்சனை அப்படின்னா இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து அசௌகரியம் ஏற்படுமே தவிர அதே போல் வலது பக்கம் இடது பக்கம் மூலையில் பிரச்சனை, வலது பக்கம் மூலையிலலாம் வலிகள் இல்லை தொந்தரவுகள் ஏற்படாது. அதனால் இது முதுகு தண்டுவட பிரச்சனைகள் தான். ஸோ என்ன அப்படின்னா மருத்துவரை பார்த்து முதுகு ஸ்கேன் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப குனிய முடியல நிமிர முடியலன்னு தான் டயர் அந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா சிவியர் கம்ப்ரெஷன் தான். ஸோ அதை சரி செய்யும் படி வர்ம சிகிச்சையும் மருந்துகளும் எடுத்தாலுமே போதுமானது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிபி ஒன்று மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? வணக்கம், உங்க பேர் என்னம்மா? என் பேர் ராணிமை, எடப்பாடியில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? நாங்க எனக்கான கேள்வி தான். வயசு 32 ஆகுது. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு என் பேர் ராணி, எடப்பாடில இருந்து பேசுறோம். குழந்தைங்க எல்லாம் இல்ல, சொல்லுங்க என்னன்னு கேட்கலான்னு வந்தோம்.
திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகுதுமா? 14 வருடம் ஆகுது. ஓகே, எப்ப நீங்க குழந்தைக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சீங்க? திருமணம் ஆவதற்கு முன்னாடி உங்களோட மாதவிடாய் சீரா இருந்ததா? கொஞ்சம் இப்ப திருமணம் ஆகும் வரை உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. திருமணம் ஆன பிறகும் உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? இப்ப இல்லைங்க. திருமணம் ஆன உடன் அந்த முதல் 3 வருடத்திற்கே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இல்லையா? உடல் பருமன் ஏற்பட்டதா? சரி, 3 வருடம் கழித்து டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கல்ல, போய் பார்த்தப்ப மருத்துவர் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? ஏன் குழந்தை பிறப்பு தாமதமாகுதுன்னு கேட்டாங்க. நீர்க்கட்டி தான் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. சோ நீர்க்கட்டிக்கு தான் இவ்வளவு காலமா இப்ப திருப்பி ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க. ஐவிஎஃப் ஏதாவது process போயிருக்கீங்களா, methods போயிருக்கீங்களா? ஆ, ஐவிஎஃப் போட்டிருக்கேன். ஃபெயிலியர் ஆக காரணம் என்ன சொன்னாங்க? அது நீர் கட்டி தான் இருக்குது, மற்றபடி வரல அப்படின்னாங்க. 2 தடவை பார்த்தாச்சு. சரி, ஏஎம்எச் எவ்வளவுமா இருந்தது? என்னங்க ஏஎம்எச்ங்கிற ஒரு டெஸ்ட் பாத்துருப்பாங்களா, அது எவ்வளவு இருந்தது? சரி, கண்டிப்பா உங்களுக்கு நான் விளக்கம் தரேன். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க மேம், உங்களுக்கு குழந்தையின்மை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பிசிஓடி பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் வந்துட்டு அவங்க 2 ஐயுவையும் ட்ரை பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான விளக்கம் என்ன மேம்? கண்டிப்பாக அந்த சகோதரி ராணி அப்படிங்கிறவங்க 32 மதிக்கத்தக்க நபர். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நீர்க்கட்டி இருப்பவர்கள் கருத்தரிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீர்க்கட்டி இருப்பவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ரிலீஸ் ஆன அந்த கரு வந்து அந்த எக் வந்து ரப்சர் ஆகாமல் அப்படியே இருக்கக்கூடியது, நீர்க்கட்டியாக தங்கியிருக்க. பட் அடுத்து நம்ம ஹார்மோனல் செக்ரீஷன் நார்மலாக இருந்ததுன்னா வரக்கூடிய கருமுட்டைகள் நார்மலாக 100% வளர்ச்சி அடையும். அது ஆணோட விந்தனோட சேர்றப்ப கண்டிப்பாக கருத்தரிக்கும். அதனால நீர்க்கட்டி இருக்கவங்க, ஏன்னா பரவலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீர்க்கட்டி இருக்குன்னு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்துட்டா கருத்தரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது, அப்படியெல்லாம் கிடையாது. அது மாதிரி நீர்க்கட்டிய உள்ள வச்சுட்டே கருத்தரித்த பெண்களும் பலர் உண்டு, அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீர்க்கட்டி நம்ம ஒரு ஸ்கேன்ல பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து அங்க நீர்க்கட்டி இருக்குதுன்னா தான் நீர்க்கட்டி கிடையவே கிடையாது, அது வந்து அசிஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது. பட் பிசிஓஎஸ் சின்ட்ரம் இதுதான் பெண்களிடம் பரவலாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்மோனல் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், இதெல்லாம் சீராக இல்லாமல் இருக்கும். அப்போ என்னதுன்னா, பெண்கள் உடல் பருமன் ஆகிறது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் வந்து முடி வந்து அதிகமாக கொட்டும் இது வர்றது, கழுத்து பகுதியில் அடர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு படிந்தது போல் கருநிறமாக வந்து படிவது, அடுத்து கழுத்து பகுதிகளில் வந்து கழுத்து பகுதிகளும் பெண்களுக்கும் என்ன அப்படின்னா மார்பு பகுதிகளிலும் சின்ன சின்ன மருக்கள் வந்து ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயம், முகத்தில் வந்து பரு அதிகமாக இருப்பது, முகத்திலும் மார்பகங்களிலும் அடிவயிற்று பகுதிகளிலும் ரோம வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த ரோம வளர்ச்சி எப்படி, முடி வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். இப்படியெல்லாம் இருந்ததுனாலே நமக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சகோதரி சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து திருமணமாகி 14 வருடம் ஆகுது, ஆனால் அதில் வந்து ஒரு 11 வருடங்களாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மருத்துவமுறையிலும் ஒரு சிறப்பு இருக்குது. நவீன மருத்துவமுறைங்கிறது நம்ம உயிர்காக்கும் மருத்துவம். நமக்கு ஏதோ ஒரு இதாக ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கும் மருத்துவர்களும் பணியாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி அவங்க எல்லாத்தையும் தூக்கத்தை மறந்து உணவை மறந்து வேலை செய்கிறார்கள். ஸோ அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் எங்கே தேவை அப்படின்னு பார்க்கணும். எங்கள் ஹார்மோனல் இது இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா 100% அதை நம்ம சரி செய்து கொள்வதற்கு மூலிகை சார்ந்த மருந்துகள் இருக்குது. அதில் நம்ம முடியாத பொழுது தான் ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப ஹார்மோனல் சார்ந்த விஷயம் இருக்கும். ஏன்னா இந்த 11 வருட காலம் எடுக்கிறாங்க ஹார்மோனல் மருந்துனா, இதோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அந்த ஃபர்ஸ்ட் 14 நாட்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஜாஸ்தி ஆகணும். ஸோ அப்படி ஆகிறப்ப அந்த கருமுட்டை வந்து நல்லா வளரணும். ஸோ 14வது நாள் முழுமையான வளர்ச்சி பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோன் ஒரு ட்ராப் அவுட்டை சந்திக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வரும், லியூட்டினைசிங் ஹார்மோன் வரும். ஸோ வெடித்து அந்த இதிலிருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும், அந்த கருமுட்டை விந்தனோட சேரணும். இதுதான் ஸோ இந்த இது இப்படி வர்றப்ப வந்து கருப்பை அகப்படலாம் நார்மலான திக்னஸில் இருக்கணும். ரொம்ப கம்மியாக திக்னஸ் இருந்தாலும் கரு உட்கார முடியாது, அதிகமான திக்னஸ் இருந்தாலும் கரு உட்கார முடியாது. ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்கணும். பட் கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன, பீரியட்ஸ் வரணும்,
அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. நாங்கள் மருந்து எடுக்கும் வரையும் வந்து எங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலாக வந்தது டாக்டர். மருந்து எடுத்த பிறகு ஸ்டாப் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரலை, ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் வரலை. அப்படின்னா என்ன காரணங்கள் அப்படின்னா, இந்த மருந்துகள் என்ன பண்ணுன்னா அந்த கருமுட்டை வந்து ஆன்வோவிலேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கரும் ரிலீஸ் ஆகாமையே வெடிக்காமையே வந்து என்ன அப்படின்னா ஏற்படும். அதே மாதிரி கருப்பை அகப்படலமும் திக்னஸ் ஏற்படாது. ஏன்னா இது மோஸ்ட் ப்ராப்ளி கொடுக்கக்கூடியது வந்து என்னன்னா கருத்தடை மாத்திரைகள் தான். ஒருத்தர் வந்து கருத்தரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சுகருக்குரிய மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. பட் அது கூட ஓரளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் கவரிங் வந்து ஒரு கொழுப்பு சார்ந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக வந்து கொழுப்பு எக்ஸஸ் ஆகிறப்ப கொழுப்பாக வந்து மாறும். மோஸ்ட் ப்ராப்ளி இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது கூட ஒரு அளவுக்கு அக்செப்டபிள். பட் இந்த ஹார்மோனல் சார்ந்தது ரொம்ப காலம் எடுக்கக்கூடாது. ஓகே, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, ஒரு ஷார்ட் டூரேஷனில் நான் திருப்பி கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஷார்ட் இதில் நம்ம எடுத்துக்கலாமே தவிர லாங் டூரேஷன். ஏன்னா இப்படி எடுக்க தொடர்ந்து என்னென்னா நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு அந்த கருமுட்டையின் அளவு கொள்ளளவு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போயிடுது. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே சிங்கிள் ஷாட்டில் நிறைய நம்ம இது போடுறோம் பார்த்தீங்களா, சோலி போடுற மாதிரி போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நார்மலாக அந்த மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய கருமுட்டை எண்ணிக்கையை விட அதிக அளவில் வந்து எண்ணிக்கையில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே பயனற்று போகிறப்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி நிறைய போகிறப்ப நம்மளோட அந்த கருமுட்டை கொள்ளளவு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போயிடும். அதனால தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சகோதரி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக உங்களோட பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னும் இது பண்ணல. ஐயூஐ எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு ப்ரொசீஜர் அதற்கான. ஆனால் உங்களோட ஏஎம்ஹெச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த கருமுட்டை வருது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த அவுட்டர் இதுலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அது ஒரு ஒன்றுக்கு மேலே 32 வயது அப்படிங்கிறப்போ ஒரு 1.8 அந்த அளவுக்கு மேலே இருக்கணும், 2 இருக்கணும். அதற்கும் கீழே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருமுட்டை கொள்ளளவு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். நீர்க்கட்டி ஹார்மோனல் லெவலில் இருக்கா, இல்லை நீர்க்கட்டி வந்து அளவுகளில் பெருசாக இருக்கா, 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படி இருக்கா, அதே மாதிரி வந்து சினைப்பையும் பயங்கரமாக வீங்கியிருக்கா, இதெல்லாம் பார்த்து முறையான அளவு உங்கள் உடலுக்கும் பக்க விளைவு இல்லாத அளவுக்கு சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா பலரும் சிகிச்சை எடுப்பாங்க குழந்தை பிறக்கும், ஆனால் எடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபுல்லாக கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு என்ன பாதிப்பு வருது அப்படின்னா முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. பிறந்த குழந்தைய கூட கையில் தூக்கி கொஞ்ச முடியாத அவலம் வந்து பல பெண்களுக்கு இருக்கு. அதனால நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கணும். நன்றி. ஓகேம்மா, உங்களுக்கான விளக்கம் தெளிவாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், ஜெயலட்சுமி. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? நங்கநல்லூர். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு. உங்க வயசு என்னம்மா? எனக்கு அம்மா, எனக்கு 52 வயசு, என் வெயிட் வந்து 84 கிலோ இருக்கேன். ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் ஜெயலட்சுமிம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர்மா, என் பேர் ஜெயலட்சுமி, எனக்கு 52 வயசு ஆகுது, 84 கிலோ இருக்கேன். உட்காந்து வேலை செய்ய முடியல, கால் ரொம்ப வலிக்குது, முட்டு ரொம்ப தேஞ்சிருச்சுன்னு தாங்க டாக்டர், முட்டு தேய்மானம் ஆயிடுச்சு. கீழே உட்காந்து ஒரு வேலை செய்ய முடியல, தொப்பில் வேலை தொப்பை ரொம்ப அதை நிறைய கொடுக்கணும், துணிய முடியல, ஒரு வேலை செய்ய முடியல மேடம், ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா பசி எடுத்துட்டே இருக்கு, நிறைய சாப்பிடுறேன், சாதம் எல்லாம் கம்மி பண்ணிக்க முடியல. ஓகே அம்மா, உங்களுக்கு சுகர், பிபி, வேற ஏதாவது தைராய்டு பிரச்சனைகள் இருக்கா? மேடம் இப்ப டெஸ்ட் பண்ணதுல லைட்டா சுகர் இருக்குன்னு. ஓகே, பிபி இருக்கா? பிபி எல்லாம் இல்ல மேடம், ஆனா எந்திருக்கும் போது திடீர்னு ஒரு சமயம் தலை சுத்துது மேடம். ஓகே, தைராய்டு இருக்கா? தைராய்டு இல்ல மேடம், டெஸ்ட் பண்ணிட்டேன், தைராய்டு இல்ல. நல்லதுமா. உங்க மாதவிடாய் எப்ப நின்னுச்சு? எனக்கு 5 இயர்ஸ் ஆச்சு நின்னு. தொந்தரவு இல்லாம மாதவிடாய் நின்னுச்சு? ஆமா, தொந்தரவு இல்ல. இந்த உடல் பருமன் எப்பொழுது ஏற்பட்டது? இப்ப ஒரு, அதாவது எனக்கு கோவிட் வந்தது, வந்து இப்ப ஆனா ஒரு 4 வருஷமா வெயிட் போட்டேன் மேடம். ஓகே, மாதவிடாய் நின்னோட வெயிட் போட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா மேடம். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம் தரேன். அதாவது பல பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வந்து ஒரு பிரச்சனை தான். என்ன அப்படின்னா மாதவிடாய் முடிந்த பிறகு உடல் பருமன் வந்து அதிகமாக வந்து ஏற்படுது. மாதவிடாய் முடிஞ்ச பிறகு உடல் பருமன் ஏற்படணுமானா கண்டிப்பாக அவசியம் கிடையவே கிடையாது. நம்ம அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ அம்மா வந்து சொன்னாங்க மூட்டு வலி இருக்குது அப்படின்னு, எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னா ஏஜாக ஒரு டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்பட தான் செய்யும். ஸோ அதனால வந்து
எலும்பு தேஞ்சு போ, இந்த 52 வயதுலலாம் ஒன்றும் அது பெரிய விஷயம். பிரச்சனை என்னென்னா அம்மாவுக்கு உடல் பருமன் எடுப்பது தான். அடுத்த விஷயம், அம்மா வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. பசிக்குது, இப்போ தான் சுகர் வந்து உடம்பில் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ டிப்பிக்கலாக அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அம்மாவோட ரத்தத்தை வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கும், நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். ஃபாஸ்டிங்லேயும் சரி பிபிலையும் சரி பார்த்தா அதிகமாக இருக்கும். அதான் எனக்கு இன்சுலின் அதிகமாக இருக்கு, ஏன்னா யூஸ்வலாக எல்லாருமே பொதுவாக புரிஞ்சிட்ருக்குது என்ன அப்படின்னா, இன்சுலின் குறைஞ்சா தான் சுகர் வரும், இன்சுலின் குறைஞ்சா தான் சுகர் வரும், அது வேற ஒரு விஷயம். பலருக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கும், ஏன்னா இவங்க வந்து உடல் பருமன் ஏற்படுது அப்படின்னா இந்த செல்கள்லாம் வந்து நிறைய நம்ம எடுக்கக்கூடிய அந்த மாவுச்சத்தான உணவுலாம் வந்து உடலில் வந்து போய் அந்த உடல் உறுப்புகள்லையும், விசரல் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கல்லீரலில் கணையத்தில் இந்த மாதிரி உள்ளுறுப்புகள்லையும் சரி அல்லது பிற பகுதிகள்லையும் போய் கொழுப்பாக வந்து இதாகும். ஸோ இதை வந்து என்ன செய்யணும், கரைத்து வந்து எடுத்துகிட்டு வரணும், அந்த வேலை தான் இன்சுலின் வந்து செய்யுது. பட் ஆனால் இவங்களுக்கு இன்சுலின் யூஸ் பண்ணலை, ஏன்னா நம்ம அப்படியே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கப்ப அந்த இன்சுலின் நிறையா இருக்கும், ஆனால் அது வேலை செய்யாது. ஸோ வேலை செய்யாததுனால எல்லாம் கொழுப்பாக இருக்கும், ரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன செய்வோம், டயபெட்டிக் நினச்சி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருப்போம். ஸோ நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்கம்மா, உணவு முறையை சீராக்குங்க, உடல் வந்து குறைவதற்கு உணவு முறை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உணவு முறை அப்படிங்கிறது நீங்கள் முறையான மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில், பேலியோடைட் கீட்டோடைட், முறையான மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் பேலியோடைட் கீட்டோடைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று விஷயம் வந்து ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்துகளே இல்லாமல் இந்த சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் வெளிப்படலாம், மூட்டு வலியும் உங்களுக்கு ஏற்படாது, உடல் பருமனும் உங்களுக்கு இருக்காது, இந்த அதிகமாக பசிக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் ஏற்படாது. ஸோ மருந்து இல்லாமையே நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு உணவு முறை ஃபாலோ பண்ணால். இல்லை டாக்டர் இந்த உணவு முறையினால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேறு மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும். பட் இது நாளிலிருந்தும் நீங்கள் வெளியே வரணும்னா பேலியோ கீட்டோ மாதிரி டயட் மருத்துவரின் ஆலோசனை பேரில் எடுத்தீங்கன்னா முற்றிலும் வெளி வந்துடலாமா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் நான் என் பேர் வந்து லக்ஷ்மி, 24 வயசு ஆகுது. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருச்சியில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் லக்ஷ்மி, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே மேம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. அதிகமா இருந்தது AMH எவ்வளவு இருந்தது? 0.04 இருந்தது மேம். FSH ரொம்ப FSH வந்து 70-80 இருந்ததுன்னு சொன்னாங்க மேம். ஓகே, வேற என்ன ப்ரோலாக்டின் பார்த்தாங்களா? ப்ரோலாக்டின் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தேன் மேடம். மேரேஜ் ஆன புதுசுல 15 டேஸ் தள்ளிப்பேச்சுன்னு சொல்லிட்டு 40-50 இருந்துச்சு. பீலாங்கிற டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேடம் வந்து எனக்கு வந்து ப்ரோலாக்டின் ஹார்மோன் பார்க்கல, இது மட்டும்தான் பார்த்தாங்க. ஓகே, ஆனா ஸ்டார்டிங்ல எனக்கு ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமா இருந்ததுனால வேற மேடம் எனக்கு மெடிசன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த டெஸ்ட் மட்டும்தான் எடுத்தோம். ஓகே, எடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 மந்த் ஹாஸ்பிட்டல் போகல மேடம். அதுக்கப்புறம் நான் இந்த விட்டமின் டி கம்மியா இருக்கறதுனால கூட ஏஎம்எச் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் நல்லா சத்து ஊட்டுலதான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 3 மந்த் கழிச்சு மறுபடியும் ஏஎம்எச் அதே வேற டிவில கொடுத்தும் போது நார்மலா ஒரு டெஸ்ட் வந்தது. எவ்வளவு இருந்தது? அப்போதைக்கு 2 இருந்தது மேம். 0.0ல இருந்து 2 இருந்ததா? கண்டிப்பா ரெண்டு லேப்ல ஏதோ ஒரு லேப் வந்து உங்களுக்கு தவறா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லேப் சொல்றீங்க பாத்தீங்களா, ஏஎம்எச் 0.0, எஃப்எஸ்ஹெச் 77. ஸோ அது ரெண்டுமே ஒத்து போற ஒரு விஷயம்தான். அடுத்து இந்த ஒரு லேப்ல வந்து பர்ஃபெக்ட் நார்மலா இருக்கு. எஃப்எஸ்ஹெச் வந்து 17 எவ்வளோ சொன்னீங்க,
AMH வந்து 2 அப்படின்னு சொன்னீங்க, இதுவும் ஓகே. ஆனால் இது ரெண்டுமே நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுலேருந்து நீங்கள் சொன்னீங்க நான் ரொம்ப வந்து ஃபெட்டப்பாக இருந்தேன், அழுதேன், அதனால போய் பார்த்ததுனால எப்படின்னா, ஒரு என்ன ஹார்மோன் வந்து அந்த மாதிரி பெருசாக வந்து நம்ம ஒரு நைட்டு தூங்காமல் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்து எமோஷனலாக இருந்து போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் மற்றும் அந்தளவுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ ப்ரொலாக்டின்க்கு மோஸ்ட் ப்ராப்ளி ஹார்மோனல் சார்ந்த மருந்துகளை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா நம்ம ரிலாக்ஸாக இருந்தோம்னாலே அது எவ்வளோவானாலும் சரி 100 இருந்தால் கூட அது நல்லா குறைந்து நார்மலுக்கு வரும். ஸோ ப்ரொலாக்டின் மட்டும்தான் அப்படி டிஃபர் ஆகுமே தவிர மற்ற இந்த ஏஎம்ஹெச்சும் எஃப்எஸ்ஹெச்சும் அப்படி டிஃபர் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாதுமா. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம்தான் இதாக இருக்கும். அடுத்த விஷயம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, விட்டமின் டி ரொம்ப முக்கியமா அப்படின்னா, கண்டிப்பாக விட்டமின் டி நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்தான். பட் சூரிய ஒளியிலேருந்தும் இல்லை எக்ஸ்டர்னல் சோர்ஸாக தான் இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் எல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளால் வந்து அந்த விட்டமின் டியை வந்து சிந்தசிஸ் பண்ணிக்க முடியாது. பட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, விட்டமின் டி யாருக்குமே வந்து நார்மல் லெவலில் காமிக்கிறதே கிடையாது. வெரி நான் பார்த்த ரிப்போர்ட்ஸ் வரைக்குமே வந்து இல்லை இவங்களுக்கு விட்டமின் டி நார்மலாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்ததே கிடையாது. ஸோ அதனால் அது எந்த விஷயத்தில் அதில் கணக்கு வச்சுக்கிறதுங்கிறது தெரியல. பட் விட்டமின் டி ரொம்ப முக்கியம், நம்ம போன்ஸுக்கும் சரி, நம்ம ஹார்மோனல் செக்ரீஷனுக்கும் சரி, நம்ம ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் சரி. அந்த ஹார்மோனோட அந்த சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கொலி கால்சிஃபரால்லாம் ரொம்ப முக்கியம், சரியா? அதுக்கு வந்து விட்டமின் டி கண்டிப்பாக முக்கியம். பட் விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்தால் நம்ம கன்சீவ் ஆகிடுவோம் அப்படிங்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். விட்டமின் டி ஓகே எடுத்துக்கலாம், நல்லது, அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஹார்மோனை சப்போர்ட் பண்ணும். பட் விட்டமின் டி எடுத்தால் இதுலேருந்து இந்த லெவல்லேருந்து அந்த லெவல் போக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகி எவ்வளோ வருட காலம் ஆகுது? 3 ஆகுது மேம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் ஏஎம்ஹெச் வந்து இதாக இருந்தது, அதுக்கப்புறம் மாறிடுச்சுங்கிறாங்களே, அது என்னால் இது பண்ண முடியல, அதுக்காக தான் மேம். இல்லை இப்போ ஏஎம்ஹெச் உங்களுக்கு 2 தானமா இருக்கு? ஓகே, ஏஎம்ஹெச் உங்களுக்கு 2 இருக்கு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், நார்மலாகவே கன்சீவ் ஆகலாம். ஓகேவா? ரொம்ப 12 அப்படின்னா தான் நீர்க்கட்டி பயங்கரமாக இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குன்னா நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா அதற்கு வேறு வகையான இது இருக்கணும். ஸோ 2 இருக்குங்கிறப்ப நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன், இதுவும் அதுவும் டோட்டல் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம், அப்படி வாய்ப்பே கிடையாது. உங்கள் மருத்துவர் கூறியது சரியான விஷயம்தான், இதிலிருந்து அதற்கு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. யூஸ்வலாக ஏஎம்ஹெச் ஹார்மோன் கொஞ்சம் முன்பின் டிஃபர் ஆகலாம். இப்போ 0.04 இருந்து ஒரு 0.9 இல்லை 0.6 அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் தான் இருக்குமே தவிர, இதிலிருந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் மருத்துவர் கூறியது ஒரு சரியான விஷயம்தான். மேபி ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கலாம், ஏன்னா எஃப்எஸ்ஹெச்சும் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஜென்ரேட் பண்ணியிருக்க ரிசல்ட் சரியான விஷயம்தான், அது வேறு ஒரு நபரோட ரிசல்ட்டாக இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனால் இந்த லேபில் நீங்கள் சொல்கிறதும், அதாவது ரெண்டு வேல்யூஸும் கோர்லேட் ஆகலைன்னா பரவாயில்லம்மா, ரெண்டும் கோர்லேட் ஆகி ஒரே மாதிரி இருக்கப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ரெண்டாவது எடுத்த லேபில் 2 இருக்குது, உங்களோட எஃப்எஸ்ஹெச்சும் நார்மலாக இருக்குன்னா நீங்கள் கருத்தரிப்பதற்கு நார்மலாகவே வாய்ப்புகள் வந்து இருக்கு. வேற மாதவிடாயெல்லாம் சீரா இருக்காமா? என்னம்மா 28 நாளுக்கு ஒரு டைம் வந்துருமா? ஓகே, மருந்துகள் எது மாத்திரைகள் சாப்பிடாம 28 நாளுக்கு ஒரு தடவை வந்துருது. உதிரப்போக்குல எந்த பிரச்சனையும் இல்ல? தைராய்டுக்காக மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? எவ்வளவு வருட காலமா தைராய்டு இருக்கு? 3 இருக்கு மேம். ஓகே, நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போன பிறகுதான் உங்களுக்கு தைராய்டு இருப்பது தெரிந்தது. சரி, ஓகே. வேற இந்த 3 காலம் இல்லாமல் திருமணத்திற்கு முன்னாடி உங்களுக்கு மாதவிடாய் சீராக இருந்ததா? அப்போ நீங்கள் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறதுக்காக மருந்துகள் எதுவும் எடுத்தது கிடையாது? சரி, அப்போ நீங்கள் ஒன்றும் தயக்கம் காமிக்காதீங்க. அந்த லேபு ஒரு தப்பான ரிப்போர்ட் காமிச்சிருக்கலாம், மிஸ்லீடிங் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், அதை நீங்கள் உதறி தள்ளிடுங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு முறையாக நீங்கள் சிகிச்சை எடுக்கணும். இல்லை லைஃப் எப்படி வந்து அந்த சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க டாக்டர்ஸ், அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போகும், நீங்கள் இயற்கையாகவே கருத்தரிச்சிடலாமா. பட் தைராய்டுலேருந்தும் ரிவர்ஸ் ஆகுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றிம்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக சந்திக்கிறதுனா எங்கே சந்திக்கலாம், உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. இதை அல்லாது வந்து ஹெல்த் சென்டர்ஸ் வந்து வேலூர், திருவள்ளூர், புதுச்சேரி, கோவை, மதுரை, திருநெல்வேலி, திருச்செந்தூர் போன்ற இடங்களில் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஹெல்த் சென்டர்ஸ்லையும் மந்த்லி ட்வைஸ் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வரும் 6 வியாழக்கிழமை வந்து திருவள்ளூரிலும், 8 புதுச்சேரியிலும் வந்து விசிட் இருக்குது. ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து பார்க்கலாம்.
ஸோ வரும்பொழுது உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ஒரு சின்ன ரிப்போர்ட்ஸ் கூட உங்களை பற்றியான முழு குறிப்பை வந்து தரும். ஸோ வரப்போ எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு வாங்க. நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த கிட்னி ஃபெயிலியர் பற்றி பேசிட்டு இருந்தோம் மேம். குறிப்பாக வந்துட்டு ஒரு மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது தான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, கிட்னியில் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதை தாண்டி யாருக்கெல்லாம் கிட்னியில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு, என்னென்ன குறிகுணங்கள்லாம் வந்துச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? ஸோ அதிகப்படியாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய மருத்துவம் செய்பவர்களுக்கு வரும். நம்மளே வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸும் சரி பெயின் கில்லர்ஸும் சரி நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே சாப்பிட்றவர்களுக்கு தான் அதிகமாக ரீனல் ஃபெயிலியர் வருது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு முறையான சிகிச்சை செய்யாமல் இருக்கிறது. சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா, ஏன்னா சர்க்கரை நோய் பெருசாக எந்த தொந்தரவும் நமக்கு தெரியாது, சொல்லுவாங்க நான் ஒன்றுமே செய்கிறதில்ல டாக்டர் கொடுத்த மருந்தும் சாப்பிட்றதில்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகம் ஆக ஆக அந்த சர்க்கரை அந்த உடம்புக்கு தேவையில்லாத சர்க்கரையை வெளியே தள்ளுவதற்கு கிட்னி மிகவும் சிரமப்படும். ஸோ அப்போ வந்து என்னென்னா உள்ளே இருக்க நெஃப்ரான்ஸ் வந்து டேமேஜ் படும். HbA1c ஒரு 12 மேலேயே ரொம்ப நாளாக இருக்கா, ஏன்னா பலரும் இதுவும் பார்க்கறது கிடையாது, நம்ம ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகரை பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக சிறுநீரக செயலிழப்பு வந்து ஏற்படும். அது மாதிரி பிபி, ஸோ பிபியை சீராக வச்சுக்காமல் இருக்கிறது, எப்பயோ ஒரு தடவை மருத்துவரை பார்க்கறது, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ்லாம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது மருத்துவரை பார்க்கணும், பார்த்து அவங்களோட பிபி நார்மலாக இருக்கா இல்லை அதற்கேற்ற மருத்துவ டோஸ் நார்மலாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் அதிகமாக ஏற்படும். இது இல்லாமல் தேவையில்லாத மருந்துகள், தைராய்டுக்கும் முறையான சிகிச்சை எடுக்காமல் இருக்கிறவங்க, உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சீரான உணவு நிறைய பேக்கெட் ஐட்டம்ஸ், உணவு உப்புனா நான் சொல்லக்கூடியது நம்ம கடல் உப்பு கிடையாது, இந்த செயற்கை உப்புகள் அதிகமாக சேர்ந்த உணவுகள் எடுப்பவர்களுக்கு சிறுநீரக செயலிழப்புங்கிறது அதிகமாக ஏற்படும். ஓகே டாக்டர், வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கு வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கட்டலிங் பேஃபம் யூ ஆல்.